எங்க இந்த கால் வருதுன்னு பாருங்க, ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ் தான். கால் வந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா. இல்ல ஒரு கால் அட்டெண்ட் பண்ணி தான் பாருங்களா, அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்களா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதா கெட்ட வார்த்தை பேசினா அதை போட்டலாம்னு பாக்குறீங்க? இல்ல இல்ல, நாங்க கால் போட்டு நிச்சயமா கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. ஏன் கேளுங்க, விஜய் வந்து லியோ படத்துல சிகரெட் பிடிச்சிட்டாரு. ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா இருக்காங்கல்ல, இது மாதிரி சிகரெட் பிடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, என்ன காரணம் அப்படின்னா, இல்ல அவர் பெரிய நடிகரு, அவர் சிகரெட் பிடிக்கிறதுலாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இப்ப சிகரெட் பிடிக்கிறது தப்பு, சிகரெட் பிடிக்கிற மேல தப்பா, விக்கிற மேல தப்பா, அதை தயார் பண்ற மேல தப்பா? தயார் பண்றதுதான் தப்பு, விக்கிற மேலயும் தப்பு கிடையாது. தப்பு கிடையாது, தயார் பண்றான், விற்பனைக்கு வருது, அதை வாங்கி நம்ம குடிக்கிறோம். அப்ப நீ உண்மையாவே அந்த சமூகத்து மேல அக்கறையா இருந்தா நீ விக்க கூடாதுன்னு தான் திட்டணும். இவரு படத்துல பிடிக்க கூடாதுன்னு திட்டுறது எந்த நியாயம் வடசென்னை படம் பாக்கலையா நீங்க, அதுல எல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியல? அந்த படம் பாக்கலையே அப்படின்ட்டு. இப்போ விஜய் படத்தை மட்டும் தான் தேடி 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 இந்த அம்மா பார்த்துட்டு இருக்கு. இது அதுக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவர் படங்களா பாக்குறது, அவர் சிகரெட் பிடிச்சா திட்ட வேண்டியது, ஏதாச்சும் கெட்ட வார்த்தை பார்த்தா சரி ஓகே. இதே விஜய் படங்கள் பல படம் இருக்கு, விஜய் படம் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவில் பல படம் இருக்கு, நிறைய படம் இருக்கு. என்ன இருக்கு அதுல, உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, போய் உதவி பண்றதை கத்துக்க. நாலு பேர் பரிசா சோறு போடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க படத்துல, சோறு போடு, பெத்தவங்களை வந்து நடுரோட்டில் விடாதீங்கடா, அனா ஆசிரமத்தில் சேர்க்காதீங்க, அவங்கள பாதுகாப்பா வளர்ந்து கத்து கொடுத்துருக்காங்க படத்துல. அந்த கத்தி படத்துல எவ்வளவு பெரிய மேட்ரு, விவசாயத்தை பண்ணுங்க, விவசாயத்தை பண்ணுங்க, ஏழைங்களை பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய இதை சொல்லிருக்காப்ல. தெரியல ஓகேவா, இன்னைக்கு இவங்களுடைய பிரச்சனை தெரியுமா, படத்துல 90% நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லி தராங்கல்ல, நல்ல விஷயம் இருக்கும், நம்மளுக்கு இருக்கிறது தேவைகளை போக மீதி ஏழை மக்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு நல்ல பேருக்கு பகிர்ந்து சாப்பிடுங்க, உதவி பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க, எல்லாம் அதெல்லாம் படத்துல சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க, அவங்க காதுல கேட்காது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சிகரெட் பிடிச்சா நம்மளுக்கு சிகரெட் பிடிக்க தோணும், எப்படி கெட்ட வார்த்தை பேசுனா நம்மளுக்கு கெட்ட வார்த்தை பேச தோணும், ரைட்டா, கெட்டது அங்க வெட்டுறான் நம்மளுக்கு வெட்ட தோணும், அங்க குத்துறான் நம்மளுக்கு குத்த தோணும், அங்க கொலை பண்றான் நம்மளுக்கு கொலை பண்ண தோணும், அங்க திருடுறான் நம்மளுக்கு திருட தோணுன்னு இருக்கிறவங்க ஏண்டா, அங்க நாலு பேருக்கு உதவி பண்ணுன்னு சொல்றான் உனக்கு உதவி பண்ண தெரியல, நாலு பேர் சோறு போடுறானா சோறு போட தெரியல, நல்லது என்னன்னு நினைக்க தெரியல, அப்புறம் என்னத்துக்கு இந்த பேச்சு, நல்ல விஷயங்களையே எடுத்துக்க தெரியல, கெட்ட விஷயத்த மட்டும் தான் என் பார்வைக்கு எனக்கு தோணுது, கெட்ட விஷயத்த பார்த்து நான் கெட்டவன் ஆயிடுவேன், ஏண்டா நல்ல விஷயத்த பார்த்து நல்லா ஆயிடும் சொல்ல மாட்டியா? இப்போ அந்த மணிப்பூர்லயே வெளிநாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு லேடியை போட்டு ஏதோ 30 ரூபா கொண்டு போயிரு, அப்ப அந்த அக்கறை வரலையா அவளுக்கு? இதையே விஜய் படங்கள்ல பல படத்துல சிகரெட் தேவையில்ல உடம்பு கெடுதல், ரஜினிகாந்தும் பல படத்துல சொல்லிருக்காரு, அவரும் சிகரெட் அடிச்சிருக்காரு, அனுபவத்துல சொல்றேன், இது ரொம்ப கெடுதல், இது வேணாலும் தூக்கி போட்டுருக்காரு ஒரு படத்துல, ஜெயிலர் ஆடியில் அஞ்சலி சொன்னா அவ இருக்கா, அனுபவத்துல சொல்றேன், குடிக்காதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டாருல. இந்த மாதிரி நடிகர்கள் சொன்னது நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல, அவங்க வந்து இல்ல அருள் எடுத்து விட்ட சொல்றாங்க, கொலை பண்ண சொல்றாங்க, கொள்ளடிக்க சொல்றாங்க, இது ஒண்ணு தேவையா? அப்போ நல்ல விஷயங்களை நீ என்னைக்கு எடுத்துக்க மாட்ட, ஆனா கெட்ட விஷயங்கள் சொல்லிட்டா உடனே உனக்கு தொத்திக்குமா? அப்படி ஒரு தொத்தி வியாதி இருக்கிற நீ எதுக்கு உயிரோட வாழணுங்கிறனா?